ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா. யூஸ்வலாக சென்னா மசாலா பவுடர் யூஸ் பண்ணி தான் இந்த டிஷ்ஷை நம்ம குக் பண்ணுவோம். பட் அது இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சூப்பர் ஸ்பைஸியாக ஒரு கிரேவியை செய்ய முடியுன்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம்ஸ் ஒயிட் சென்னா எடுத்திருக்கேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 6 to 8 hours ஊற வைக்கலாம். இப்போ கரெக்டாக 8 hours ஆச்சு நம்ம சென்னா ஊற வச்சு. இந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் வந்துடுச்சு. வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். சென்னா வேகிற டைம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை. என்ன குக் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெலாம் இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம இதில் இருக்க மிளகாத்தூளை தவிர மீதி எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். சூடாயிடுச்சு, இப்போ பட்டை போட்டுக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு. மிளகு தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். மிளகு கொஞ்சம் பொரியும் போதே வெங்காயத்தை போட்டுரும். வெங்காயம் 1-30 seconds நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். என்னால் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே வச்சு ஆற வைக்க போகிறோம். வதக்குனதை நான் ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 1/2 கிளாஸ் கோல்ட் வாட்டர் ஊற்றுனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கூல் ஆகும். நல்லா கூல் ஆனோடனே இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மீன்வேல் நம்ம சென்னாவும் குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகணும். நம்ம இதை நல்லா அரைச்சிட்டோம். இந்த சென்னா குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது காரம் கரெக்டாகவே இருக்குது. உப்பு இங்கேயே பார்த்து சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். ஏன்னா இந்த காரம் ஃபுல்லாக சென்னால் சேர்கிறதுக்காக. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சென்னாவோட மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் திரும்ப எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். காயும் போது இந்த சென்னாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். இது பூரி, தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல காரசாரமான ஒரு டிஷ். நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அருமையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு.